ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி C35 இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கூடியஸுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோடைய லான்ச் டேட் எப்போ, இதோடைய ப்ரைஸ் என்ன, என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம். ஃபஸ்ட்டு இதோடய டிசைன்லேருந்து பார்க்கலாங்க. டிசைன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருங்க, அந்த ஒரு பிளாக் கலர் அண்ட் ஒரு க்ரீன் கலர். கலர்ஸ் பார்க்க ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது. ஸோ வெயிலெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா சூப்பராக சைனிங்காக இருக்கும் அப்படிமாதிரி சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே வந்து கலர்ஸில் வந்து குறைய சொல்ல முடியாது, பக்காவாக பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னத்தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் பாடி, ஓகேங்களா. ஸோ ஃப்ரேமாக இருக்கட்டும், ஸோ பேக் சைடாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 சீரிஸ் அந்த ரியல்மி ஜிடி நியோ அதெல்லாம் இல்லையா, அதேமாதிரியே தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் சீரிஸ் அதுமாதிரி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 189 கிராம்க்கான வெயிட்டும் கொடுத்துருங்க, 8.1 mm திக்னஸ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பார்த்தாலி தெரியுன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரீமியமாக அந்த ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில், ஸோரி ஐ மீன் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து டிசைன் வைஸ் நல்லாவே பண்ணிட்டாங்க. இதோட டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்ல விஷயம், ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய பட்ஜெட் மொபைல்னால வெறிய ஹெச்டி டிஸ்பிளே அதுமாதிரி தான் கொடுத்துட்டு போகிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறது பெரிய விஷயம். என்னத்தை ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் கொடுத்தாங்க, வருது பட்ஜெட்னாலே தெரியும் எல்சிடி பேனல் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 days ரெஃபர் செட்டும், 600 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ், ஓகேங்களா. ஸோ எல்சிடி பேனல் இருக்கனால 600 nits தான் இவங்களால கொடுக்க முடியும். ஸோ 800 அப்படியெல்லாம் போனால் அதுக்கு வந்து ஆம்லெட் பேனல் இருந்தால் மட்டும்தான் பிரைட்னஸ் வந்து அதிகமாகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 600 nits இவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தந்தாலும் பெரிய டிஸ்பிளே, நல்ல ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுத்துறாங்க. ஸோ அதனால பெருசாக குறை சொல்லி மாதிரி இல்லைங்க. அண்ட் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவங்க கொடுத்தான்னு தெரியல, ஏன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் பஞ்ச் ஹோல் அப்படி அப்கிரேட் பண்ணி போயிட்டீங்கள, இன்னும் வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு பஞ்ச் ஹால் கொடுத்துக்கலாம், பஞ்ச் ஹோல் கொடுத்துக்கலாம், பட் இவங்க கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக் T616 இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகனே பவர்ஃபுல்லாக இல்லை, மாலி G77 ஐ மீன் அந்த ஒரு மீடியா டெக்கே பவர்ஃபுல்லாக இல்லை, இவங்க வந்து இதோ போய் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன்னு தெரியல, யூனிசாக் T616 இது பார்த்தீங்கன்னா மாலி G57 ஜிபியோட இது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஆக்டோகர் 2.0 GHz 2.0 GHz வந்தாலே தெரிஞ்சு போச்சு இது எப்படியாப்பட்ட ப்ராசஸ். ஏன்னா 2.0 GHz உள்ள ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஹெவி கேமில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கதை முடிஞ்சு அப்படி இருக்குது. இவங்க வந்து அடுத்த இதில் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலோட ரன் ஆகிட்டுங்க. ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்கலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நிறைய மொபைல் ஆண்ட்ராய்டு 12 இவங்க ஆண்ட்ராய்டு லெவல் தான் கொடுத்துருவாங்க. இதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் இருக்குது எனக்கு, ப்ராசஸில் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் இருக்குது. உங்களுக்கு என்னன்னு தெரியல, பட் இது ஒரு பட்ஜெட் மொபைல்னால நிறைய பேர் கேமிங்க்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ மேபி ஆஃபீஸ் யூஸ் பர்சனல் யூஸ்க்காண்டி வாங்குவோம்னு சொல்லி ஸோ இந்த ஒரு ப்ராசஸர் கொடுத்துறாங்க. யூஸ் பண்ணி கேமரா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP பிரைமரி, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் வந்து 8 MP கொடுத்துறாங்க. ஸோ இந்த 50 MP மட்டும் தான் உருப்படாது, ஐ மீன் உருப்படக்கூடிய எம்பி, பட் இந்த 2 MP மேக்ரோ 2 MP டெப்த்தெல்லாம் யூஸ்லெஸ்ஸு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த 50 MP வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிமாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்இடி லைட்டும் கொடுத்துறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அந்த கேமரா மாடல் உண்மையிலேயே வந்து பர்சனல் வந்து நல்ல ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி வந்து லுக்கை கொடுக்குது. அந்த பேக் சைடு அந்த க்ரீன் எல்லாம் சேர்ந்து ஸோ உண்மையிலே வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துறாங்க. ஸோ 8 MP அப்படிங்கிற இப்போல்லாம் 32 MP வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, பட் 8 MP கொடுத்துறாங்க. அப்படி எந்த அளவு இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க, பட் நம்ம குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பட்ஜெட் மொபைல், அதனால் வந்து குறை சொல்ல முடியாது, ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4+64 GB பார்த்தீங்கன்னா 13,350 ரூபா, 4+120 GB பார்த்தீங்கன்னா 14,500 ரூபா. ஸோ என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு, ஐ மீன் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைஸ்க்கு பெஸ்ட்டு. பட் இதை வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் இருக்குது, நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அது நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லதாக ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.